ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வந்து சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து நம்ம இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல வந்த காயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 25வது வருஷத்தில் 1972 25th அனிவர்சரின்னு சொல்லிட்டு இந்த காயின்ஸை வந்து மின் பண்ணி வெளியிட்ருக்காங்க. இந்த காயின்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்காத ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ பார்த்துருங்க, அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு வந்து நம்ம இந்த 50th இயரில் வந்த இண்டிபெண்டன்ஸ் டேவில் வந்த காயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காயின் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்தடையும். நான் ராமச்சந்திரன், வெல்கம் டு த சேனல் தி காயின் பீடியன்ஸ். நைன்டி செவனில் நம்மளோட 50th இண்டிபெண்டன்ஸ் டேயில் இந்த 50 paise coin வந்து மின் பண்ணி வெளியிட்டாங்க. இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்ற ஒரு மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கமாரேட்டிவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின்ஸு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த காயின்ஸும் வந்து வெளியே வரல 50 paise coin ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின்ஸும் இது தான். ஸோ 50 paise coin வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷனில் வரதே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காயின் வந்து பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், இந்த நொய்டா 4 மினிட்லேயுமே வெளியே வந்திருக்கு. இந்த காயினோட ரிவர்ஸ் சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காயின்ஸில் வந்து காந்தியோட போர்ட்ரேட் இருக்கும். காந்தியும் அவரோட ஃபாலோவர்ஸ், அதாவது அவரை நினைவுபடுத்துகிற வகையில் இந்த 50வது சுதந்திர தினத்தில் ஸோ இந்த காயின்ஸில் வந்து மின் பண்ணி வெளியிட்டிருப்பாங்க அவரோட போர்ட்ரேட் போட்டு. இந்த காயின் அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இயர் இருக்கும், இயர் 1947லேருந்து 1997 வரைக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து மின்ட் மார்க் இருக்கும். இதில் வந்து ரவுண்ட் டாட் இருந்தால் அந்த சென்டரில் இருக்கும், அந்த 1947 to 1997 இருக்கு இல்லையா, ஒரு ஐஃபன் லைன் இருக்கும், அதுக்கு மேலே தான் இந்த மின்ட் மார்க்ஸ் எல்லாமே இருக்கும். ரவுண்ட் டாட் போட்டிருந்தால் நொய்டா மின்ட்டு, அதே மாதிரி ஸ்டார் மார்க் இருந்தால் ஹைதராபாத் மின்ட்டு, ஸோ டைமண்ட் மார்க் இருந்தால் பாம்பே மின்ட்டு, எந்த மின்ட் மார்க்கோ இல்லைன்னா அது கல்கட்டா மின்ட்டு. ஸோ இதில் வந்து அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இந்தியில் பார்த்தீங்கன்னா சுதந்திர 50th வர்ஷ் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இந்த காயினோட அப்போ சைட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து அசோக் பில்லர் வந்து சின்னதாக இருக்கும். கீழே வந்து பாரத் இந்தியா அப்படின்னு சொல்லி ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் எழுதியிருப்பாங்க. அது கீழே வந்து 50 வந்து நியூமரல் பெருசாக இருக்கும். ஸோ பைசே அப்படின்னு சொல்லி இந்திலையும் இங்கிலீஷ்லையும் எழுதியிருப்பாங்க. இதுதான் இந்த காயின்ஸில் இருக்கும். இந்த காயின்ஸோட வெயிட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காயின்ஸ் வந்து 3.79 grams வெயிட்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த காயினோட சைஸ் நம்ம பார்த்தோம்னா 22 mm இருக்கும். இந்த காயினோட ஷேப் வந்து சர்க்குலர் ஷேப்பு. இந்த காயினோட எஜ் வந்து ஸ்மூத் எஜ்ஜுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காயின் வந்து பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா இந்த 4 மின்ட்டில் வந்திருக்குன்னு சொன்னால், இதில் வந்து பாம்பே நொய்டா மின்ட் வந்து காமனான காயின். இதோட வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து 5 rupees to 10 rupees போகும். அதே மாதிரி இதில் வந்து கல்கட்டா மின்ட் வந்து கல்கட்டா மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் ஸ்கேஷ் கேட்டகரியில் வருது. கல்கட்டா மின்ட் வந்து அப் டு 100 rupees வரைக்கும் போகும். அதே மாதிரி இதில் ஹைதராபாத் மின்ட் அப் டு 150 rupees வரைக்கும் போகும். ஸோ இந்த காயின்ஸ் இருந்தால் மறக்காமல் எடுத்து வைங்க, கல்கட்டா மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும். ஸோ ஃபியூச்சரில் நல்ல விலைக்கு போகும். ஸோ இந்த காயின் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து இந்த 1997 வந்து 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸோட 50 paise coin பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இதோட வேல்யூ என்னன்றது இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய உன்ன காயின் தகவலோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும். ஸோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த காயின் நாலேஜ் எல்லாருக்குமே சென்றடையும். ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸ்டார்ட் கலெக்டிங் த காயின்ஸ். சீரா.